அலமதுல்லா வசலாத் வஸ்லாம் ரசோல் இல்லா வபாத் அன்பிக்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹி வரகாத்து திங்கள் ஆகிய இரு நாட்களின் நோன்புகளின் சிறப்பை நாம் பார்ப்பமாக இருந்தால் அபு கதாதார் ஆதாரோதிகள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் இடம்பெறுகிறது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நான்காவது செய்தியாக அல்லாஹுடைய தூதரிடம் கேட்ட கேட்கப்பட்டது திங்கக்கிழமை நோன்பு இருப்பதை பற்றி கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் அந்த நாளில்தான் நான் பிறந்தேன் என்று சொன்னார்கள் அந்த நாளில்தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் அதேபோன்று எனக்கு அல் அருள பெற்றதும் அந்த நாளில்தான் என்று குறிப்பிட்டார்கள் எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ வலைவசலம் அவர்கள் திங்கக்கிழமை அவர்கள் நோன்பிருந்ததே அவர்கள் அந்த நாளில் பிறந்தார்கள் அதேபோன்று அந்த நாளில்தான் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதும் அல் அல்குரான் அவர்களுக்கு அருளப்பெற்றதும் திங்கக்கிழமை நாளில்தான் எனவே திங்கக்கிழமை நோன்புடைய சிறப்பை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்குகிறோம் அதேபோன்று திங்கள் வியாழன் என்பது சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்ற நாட்கள் என்ப என்ப என்ற ஹதீஸையும் நாம் முஸ்லீமிலே பார்க்கிறோம் அடுத்து மற்றொரு செய்தியில் உஸ்ஸாமத்து முன் ஜெயிதர் அலிநாள் அல்லாஹுடைய தூதரிடம் இந்த திங்கள் வியாழன் ஆகிய இரண்டு நாட்களுடைய நோன்பை பற்றி கேட்டார்கள் அந்த நாட்களில் அல்லாஹுடைய தூதரை நீங்கள் இருக்கின்றீர்களே அதற்குரிய காரணம் என்ன என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த இரண்டு நாட்களிலும் அல்லாஹுவின் பால் அமல்கள் உயர்த்தப்படுகின்றன எனவே நான் ஒரு நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல்கள் அல்லாஹின் பால் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் இந்த செய்தி நசாயில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது செய்தியாக இடம்பெறுகிறது எனவே இந்த இரண்டு நாட்களும் சுன்னத்தான நோன்புகளுக்கு சிறப்பான நாட்கள் இந்த ஹதீஸ்களின் ஊடாக அந்த நாட்களின் நோன்பின் சிறப்பை